வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஜூன் மாசம் 1st இந்தியாவில் புதிய ஓட்டுநர் உரிமை விதிமுறைகள் அமலுக்கு வரப்போகுது. இந்த டிரைவிங் லைசன்ஸ் விதிமுறை அமலுக்கு வர்றதால மக்களுக்கு இது என்ன வகையிலான பலனை கொடுக்க போகுது, ஏற்கனவே இருக்கிற விதிமுறைக்கும் இந்த விதிமுறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறபடி வர ஜூன் மாசம் 1st புதிய ஓட்டுநர் உரிமம் விதிமுறைகள் அமலுக்கு வரப்போகுது. இந்த விதிமுறைகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் அமலுக்கு கொண்டு வராங்க. இந்த விதிமுறையால் ஏற்கனவே இருக்கிற நடைமுறையில் பல மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. இது படிப்படியாக இந்தியா முழுக்க அமலுக்கு வரப்போகுது. இப்போ இருக்கிறத விட சுலபமாக வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் புதுசாக ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பம் செய்கிறவங்களுக்கு எளிதாக ஓட்டுநர் உரிமம் கிடைக்கிற வகையில் பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விதிமுறையின் கீழே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒருத்தருக்கு ஓட்டுநர் உரிமம் வேணும்னா அவங்க ஆர்டிஓ அலுவலகத்துக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக அரசு நேரடியாக ஓட்டுநர் பயிற்சி வழங்குகிற நிறுவனங்களுக்கு உரிமத்தை வழங்குறாங்க. இதனால் ஓட்டுநர் பயிற்சி வழங்குகிற நிறுவனங்களே இனி நேரடியாக ஓட்டுநர் உரிமத்தை விண்ணப்பம் செஞ்சு வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. அதில் அதிகமாக ப்ரைவேட் கார்ஸ் மற்றும் டூ வீலர்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸை கேட்டு விண்ணப்பம் செய்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இது போக கமர்ஷியல் வாகனங்களுக்கான தனி லைசன்ஸ் இருக்குது. சர்வதேச ஓட்டுநர் உரிமத்துக்கு விண்ணப்பிக்கும் லைசன்ஸ்னு தனியாக கூட இருக்குது. இந்த மூணு வகையான டிரைவிங் லைசன்ஸ் இப்போ வழங்கப்படுது. முதல் கட்டமாக ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சி உரிமம் வழங்கப்படும். அந்த பயிற்சி உரிமம் 6 செல்லுபடியாகும். இந்த காலத்தில் அந்த ஓட்டுநர் சரியாக வாகனத்தை ஓட்டி பழகிக்கணும். அதுக்கப்புறமா அவருக்கு சோதனை செய்யப்பட்டு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும். இப்படியாக வழங்கப்படுற மோட்டார் வாகன இன்சூரன்ஸ் அப்படின்றது கேருடக்கூடிய இலகுரக மோட்டார் வாகனங்களுக்கான இன்சூரன்ஸாக இருக்கும். இந்த ஓட்டுநர் உரிமத்தை வாங்கிறதுக்கு 18 பூர்த்தி அடைஞ்ச நபராக இருந்தால் போதும். அவர் மனநிலையோட உடல்நிலையிலும் வாகனம் ஓட்ட தகுதியானவராக இருக்கணும். அடுத்ததாக கமர்ஷியல் வாகனங்களை பொறுத்த வரைக்கும் 3 பிரிவுகளில் லைசன்ஸ் வழங்கப்படுது. ஹெவி, மீடியம் மற்றும் லைட் மோட்டார் வாகனங்களுக்காக தனித்தனி லைசன்ஸ் வழங்கப்படுது. இந்த ஓட்டுநர் உரிமத்தை பெற குறைஞ்சபட்சம் பள்ளியில் 8 படிச்சிருக்கணும், வயசு 18 பூர்த்தியாக இருக்கணும். இப்படியாக வழங்கப்படுற லைசன்ஸ் 3 மட்டுமே செல்லுபடியாகும். ஏற்கனவே தனிநபர் லைசன்ஸ் ஒருவர் வச்சிருந்தாலும் கூட அவர் கமர்ஷியல் வாகனத்தை ஓட்ட தனி லைசன்ஸ் வாங்கணும். அடுத்ததாக சர்வதேச ஓட்டுநர் உரிமத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வாகனம் ஓட்டுறதுக்கான லைசன்ஸாக இருக்குது. இதன் மூலமாக இந்திய சர்வதேச ஓட்டுநர் உரிமத்தை ஏற்கிற நாடுகளில் இந்த லைசன்ஸை வச்சு வாகனம் ஓட்ட முடியும். இந்த லைசன்ஸ் 1 மட்டுமே வழங்கப்படும். இந்த லைசன்ஸ் ஒவ்வொரு முறையும் புதுப்பிக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் புதுசாகவே லைசன்ஸ் எடுக்கணும். இந்தியாவில் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுறது அப்படின்றது சட்டப்படி குற்றமான விஷயம். 18 குறைஞ்சவங்க அல்லது 18 நிரம்பி டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டினா மோட்டார் வாகன சட்டப்படி அது குற்றமாகும். போலீஸார் அவங்களுக்கு 5000 அபராதம் விதிக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வாகனம் ஓட்டும் போது வாகனம் விபத்தில் சிக்கினா அதுக்கான இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. ஓட்டுநர் உரிமத்தை வழங்குற அதிகாரத்தை இனி ஓட்டுநர் பயிற்சிக்கு வழங்குற பள்ளிகளுக்கு வழங்க திட்டமிட்டிருக்கு மத்திய அரசு. இப்போ தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்களுக்கு பல விதிகள் வகுக்கப்பட்டிருக்கு. இலகுரக வாகனங்களுக்கான பயிற்சி மையம் அமைக்க குறைஞ்சது 1 நிலம் தேவை. கனரக வாகனங்களுக்கான பயிற்சி மையம் அமைக்க 2 நிலம் தேவை. இந்த மையங்களில் தகுந்த தேர்வு நடத்துறதுக்கான விதிகள் இருக்கணும். பயிற்சி கொடுக்குற பயிற்றுநர்கள் குறைஞ்சது 10 தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். 5 ஓட்டுநர் அனுபவம் உள்ளவங்களாக இருக்கணும். மேலும் பயோமெட்ரிக் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அடிப்படைகளை அவங்க தெரிஞ்சிருக்கணும். இலகுரக வாகனங்களுக்கான பயிற்சி குறைஞ்சது 4 அல்லது 29 இருக்கணும். அதே மாதிரி கனரக வாகனங்களுக்கான பயிற்சி 6 அல்லது 38 இருக்கணும். தனியார் பயிற்சி மையங்கள் அரசு அதிகாரிகளால் அப்பப்போ ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அங்கீகாரம் கொடுக்கப்படும். இந்த விதி மாற்றத்தின் மூலமாக இலகு மற்றும் கனரக வாகனங்களை ஓட்டுற ஓட்டுநர்களுடைய தரத்தை உயர்த்துறதே அரசாங்கத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அரசுக்கான வேலையை குறைக்கிற ஒரு முயற்சி தான். அதே நேரம் எந்தளவுக்கு தகுதியான நபர்களுக்கு இந்த உரிமம் வழங்கப்படுது அப்படின்றத அரசு கண்காணிக்கணும். இதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் இப்பயே செஞ்சுட்டா எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ மத்திய அரசுடைய இந்த புதிய டிரைவிங் லைசன்ஸ் ரூல்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.